அன்புகிருமிய மாணவர் செல்வங்களே, ஏறத்தாழ 107 ஆண்டுகளாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற மயிலாடுதுறையின் மிக புகழ்பெற்ற டிபிடிஆர் தேசிய மேல்நிலைப் பள்ளியின் புதிய தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்கின்ற அடியே கே ராஜேந்திரன் உங்களை எல்லாம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமது பள்ளி ஒரு பாரம்பரிய மிக்க பள்ளி. நமது பள்ளி பாடத்துறையில் மட்டுமல்ல, பாடம் தொடர்பான மற்ற துறைகளிலுமே அந்த காலம் முதல் இந்த காலம் வரையிலும் மிகவும் பெயர் பெற்ற பள்ளி. மயிலாடுதுறையில் மட்டுமல்ல, நாகை மாவட்டத்திலும் அல்ல, ஒருங்கிணைந்த திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டமாக இருக்கும் போதும் சரி, தமிழ் மாநில அளவிலேயே பலராலும் பல நேரங்களிலே சுட்டிக்காட்டப்பட்டு பெருமையோடு பேசப்பட்ட பள்ளி டிபிடிஆர் தேசிய மேல்நிலைப் பள்ளி. இந்த டிபிடிஆர் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் நான் படித்தேன் என்று எந்த ஒரு மாணவனும் எங்கு உலகத்தின் எந்த ஒரு மூலைக்கு சென்று சொன்னாலும் கூட உடனடியாக அந்த மாணவன் இனம் காணப்பட்டு பெருமைப்படுத்தப்படுகிறான் என்பது உண்மை. ஏனென்றால் இந்த பள்ளிக்கென்று ஒரு தனி பாரம்பரியம் இருக்கிறது. நமது பள்ளியின் குறிக்கோளே ஒழுக்கமே உயிர், நன்னடத்தை. அந்த நன்னடத்தையை கற்று உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலும் சரி, அந்த மாணவ செல்வங்கள் நன்னடத்தையோடு நடக்கிறார்களா என்பதை கவனிப்பதிலும் சரி, நமது பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரிய பெருமக்கள், இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஆசிரிய அலுவலக பெருமக்கள், நமது பள்ளியை கண்ணும் கருத்துமாக காத்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி கூறும் வந்த உறுப்பினர்கள் எல்லோருமே இந்த மாணவர்கள், இந்த மாணவ செல்வங்கள் எவ்வளவு உயர்ந்த நிலையில் அடைந்த பிறகும் கூட நன்னடத்தையுடன் ஒழுக்கமுடன் நடந்து கொள்கிறார்கள் என்பதை கேட்கும் போது அவர்கள் பெருமைப்படுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த பள்ளியில் எல்லா விதமான உள்கட்டமைப்புகளையும் மிகச் சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று நமது ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களும் ஆசிரிய பெருமக்களும் தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களும் மிகவும் ஆவலுடன் செயல்பட்டுக் கொண்டு வருகின்றனர். இன்றைய காலகட்டத்திலே ஒரு பள்ளி என்று சொன்னால், அதுவும் டிபிடிஆர் தேசிய மேல்நிலைப் பள்ளி என்று சொன்னால், உள்கட்டமைப்பு வசதி என்பது மிகவும் அருமையாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நமது பள்ளியின் வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று 6 வகுப்பு படிக்கின்ற மாணவன் முதல் ஆட்சிமன்ற குழு தாளாளர் ஈராக அனைவருமே ஆவலுடன் இதை எதிர்பார்க்கின்றார்கள், ஆசைப்படுகிறார்கள். உள்கட்டமைப்பு வசதியை மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஆவலுடன் நாங்கள் இருக்கின்றோம். இந்த பள்ளியின் புதிய தலைமை ஆசிரியர் என்கிற முறையிலே நான் உங்களிடமெல்லாம் கேட்டுக்கொள்வது என்ன என்றால், இந்த பள்ளியால் நான் பெருமை அடைந்தேன், பெருமை அடைகிறேன், இப்பள்ளிக்கு மேலும் நான் பெருமை சேர்ப்பேன் என்று சூளுரைத்துக் கொண்டு நம்மால் என்னென்ன விதத்திலெல்லாம் இந்த பள்ளிக்கு உதவ முடியுமோ அந்த விதங்களிலெல்லாம் உதவி பள்ளியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் நமது எண்ணம் அந்த மேம்படுத்துவதை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் உங்களை இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பலர் பள்ளியால் சிறப்புற்றதோடு மட்டுமல்ல, பள்ளிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நமது பள்ளியில் பயின்று இப்பொழுது உலகின் பல நாடுகளிலும் வெற்றிகரமாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக பெரிய பதவிகளை அடைந்திருக்கின்றார்கள், புகழை அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் இது எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு கணத்திலும் நமது பள்ளியை நினைக்காமல் அவர்கள் நீங்கள் இருப்பதில்லை. பள்ளியை மேன்மேலும் மேம்படுத்த வேண்டும் என்கிற ஆக்கம், ஊக்கம், செயல்பாடு, எண்ணம் எல்லாமே உங்களிடம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அது கனிந்து வருகிற நேரம் எது என்று நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் அந்த நேரம் இதுதான் என்று நான் நம்புகிறேன். இந்த கனிந்து வருகின்ற நேரத்திலே உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய உதவிகள் எல்லாம் பள்ளிக்கு நிறைய தேவைப்படுகின்றது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதிலே நான் பெருமை அடைகின்றேன். பள்ளியின் சிந்தனை என்றென்றும் உங்களிடம் இருந்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும், இருக்கிறது என்று நம்புகிறேன். ஆகவே அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற நம் பள்ளியின் முன்னாள் மாணவ செல்வங்களே, பள்ளியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும், தோளோடு தோள் நின்று செயலாற்ற வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மாணவி எஸ் ஹிமஜா அவர்கள் இப்பொழுது பாடுவார்கள். எங்கள் நாடு
வசந்தம் நம்மை தேடி வரும் வெற்றி நாளும் நாடி வரும் இமயம் முதல் குமரி வரை எங்கள் நாடு இந்தியா எங்கள் நாடு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையால் விரும்பி வாழும் இந்தியா திரும்பி வாழும் இந்தியா எல்லா அவலமும் எங்குண்டு இயற்கை அமைப்பில் சிறப்புண்டு வளர சாகும் காலம் வரும் வறுமை மறையும் நாளும் வரும் வளர சாகும் காலம் வரும் வறுமை மறையும் நாளும் வரும் இமயம் முதல் குமரி வரை எங்கள் நாடு இந்தியா எங்கள் நாடு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையால் விரும்பி வாழும் இந்தியா திரும்பி வாழும் இந்தியா நாளைய நாடு நம் கையில் நம்பிக்கை கொள்வோம் கல்வியில் இந்தியா என்ற உணர்வினில் சாதனை படைப்போம் பாரினில் இந்தியா என்ற உணர்வினில் சாதனை படைப்போம் பாரினில் இமயம் முதல் குமரி வரை எங்கள் நாடு இந்தியா எங்கள் நாடு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையாய் விரும்பி வாழும் இந்தியா திரும்பி வாழும் இந்தியா இமயம் முதல் குமரி வரை எங்கள் நாடு